வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நீ நான் காதலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நீ நான் காதலில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ராகவ் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்துடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பதட்டமாக இருக்காங்க. என்னடா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போதைப் பொருள் தயாரிக்கிறீங்கன்ட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்களும் செக் பண்ணி பார்த்துட்டோம், நீங்கள் அங்கே வந்து போதைப்பொருள் தயாரித்து தான் விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே ராகு சொல்கிறாரு, நீங்கள் தவறான இன்ஃபர்மேஷன், நாங்கள் அப்படிலாம் வந்து நாங்கள் எந்த ஆர்டருமே எடுக்கிறதோ, எங்கள் கம்பெனி எவ்வளோ வருஷமாக நடக்குது அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே எங்கள் கம்பெனி மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்தது கிடையாது. நீங்கள் ஏதோ தவறான இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருக்கீங்க, இல்லை நாங்கள் கம்பெனியில் செக் பண்ணிட்டு தான் வரோம், புதுசாக ஒரு ஆர்டர் நீங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க, அதில் தான் வந்து நீங்கள் வந்து போதைப்பொருள்லாம் வச்சு கடத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராகு வந்து ஒத்துக்க மாட்டாரு. உடனே நம்ம இப்போ புதுசாக நீங்கள் ஆர்டர் எடுத்து தயாரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அப்போலாம் இல்லை எந்த ஆர்டருமே இப்போதைக்கு நாங்கள் எடுக்கலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ராகு கேட்குறாரு. உடனே மாங்கா சொல்கிறாரு, இல்லை ராகவ் புது ஆர்டர் ஒன்று இப்போ நடந்துகிட்ருக்கு, வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, அங்கேருந்து நான் வரேன் அப்படின்னா ராகவ் ஷாக் ஆகிறாரு. நம்ம எந்த ஆர்டருமே எடுக்கலை, இவன் நான் ஆர்டர் நடக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படி சொல்கிறாங்க, இல்லை நான் தான் சொன்னேன் இந்த பிஸ்னஸ் நீ எடுத்து நடத்துனீங்கன்னா நல்லபடியாக முடிச்சிட்டேன்னா உனக்கு நல்ல பேருக்குள்ள மன்னனும் உங்களுக்கு பாராட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி, இந்த இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராகுல் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் கதை சொல்லிகிட்டே இருக்காதிங்க, நாங்கள் எங்கள் கம்ப்ளைண்ட் வந்துட்டு நாங்கள் வந்து ப்ரூஃப்லாம் இருக்குது, ஒழுங்காக நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணுவோம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ வந்து அப்படி சொல்கிறாங்க, ராகவ் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆகாஷ் மேலேயும் எந்த தப்பு இல்லை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னால் தான் ஆகாஷ் இந்த ஆர்டரை வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து உடனே ஆகாஷ் சொல்கிறாரு, இல்லை நான் தான் காரணம், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ராகவ் சொல்கிறாரு, இந்த கம்பெனிக்கு ஃபுல் பொறுப்பு நான் தான், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அபி வீட்டில் இருக்க எல்லாருமே கதறி அழுகிறாங்க. அபி வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் பின்னாடியே வந்து அழுதுகிட்டே வந்து ஓடுறாங்க. எல்லாருமே வீட்டில் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டியெல்லாம் அப்படி எல்லாருமே வீட்டு வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலாம் உட்காந்து ரொம்ப ராகவ் வந்து அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம வீட்டு மேலே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் தெரியாமல் அவ்வளோ ஒரு ஆளுதான் அழுதுட்டுருக்காங்க. பாட்டியை சமாதானப்படுத்தி எல்லோரும் ஒளியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் சுந்தரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமாவை போடுது, ஐயோ நம்ம வீட்டு பையன் ராகவ் வந்து எவ்வளோ செல்லமாக நம்ம வளர்த்தோம், போயிட்டு இப்போ ஜெயிலில் போயிட்டு கொசுக்கடியில் எப்படிலாம் வந்து இருக்க போகிறான், அதை நினச்சா என்னால் வந்து இருக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி வந்து சீன் போடுறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இல்லை ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து வந்து இது பண்ணணும், இதுக்கு ராகவ் வந்து எப்படி இருக்கணும், அவரால் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும், யார் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுந்தரி வந்து ரொம்பவே சீன் போட்டுட்டு இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அபியை பார்க்குது சுந்தரி, பார்த்தோன்னே இந்த எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவளை விட்டு தான் பார்த்தீங்கன்னா ராகவ் வந்து உள்ளே போயிட்டான் அப்படின்ற மாதிரி அபியை பார்த்து திட்டுறாங்க. அபி வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அபி வீட்டிலேருந்து அவங்க அம்மா அப்பா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அபி கதறி அழுகுறாங்க. ராகவ் வந்து என்னால் தான் வந்து போயிட்டாருமா, ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு, அவரை மேலே எந்த தப்பு இல்லை, நான் தான் வந்து ஆகாஷ் அந்த ஆர்டர் எடுத்து பண்ண சொன்னேன், நான் நல்லதுக்கு தான் சொன்னேன், அதான் வந்து இப்படி வந்து முடியும்னு எனக்கு தெரியல, யாரோ பிளான் பண்ணி தான் அப்படி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லாமல் எல்லாமே சரியாயிரும், கண்டிப்பாக உங்கள் மேலே தவறு என்ன, கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக ராகவ் வந்து வெளியில் வந்துருவார், எந்த தப்பும் பண்ணலேன்ட்டு நம்ம வந்து அதுக்கான வேலையை பார்ப்போம், நீ அழுதுகிட்டே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா வந்து ஆர்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அபி வந்து வெளியில் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் பிஸ்னஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அபியோட பேக்லேருந்து ஒரு ஜுவல்ஸ் வந்து அந்த வணக்கியில் வந்து விழுந்துருது. அபி வந்து கவனிக்காமல் போயிட்டுருக்காங்க. அவன் வந்து பார்த்து சொல்கிறான், மேடம் உங்கள் பேக்லேருந்து எதாவது விழுந்துட்டு பாருங்க அப்படின்னு சொன்னே அபி வந்து எடுத்துகிட்டு இப்போ என்னன்னு பார்க்குறாங்க. நேரையே வணிக்கிறான், இவன் தானே வந்து ஆகாஷ்கிட்ட வந்து பேசினா அந்த ஆர்டர் வந்து கொடுத்தான், அவனை கண்டிப்பாக இவனை பிடிச்சா எல்லாருமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனை வந்து பிடிக்க போகிறாங்க. அவன் வந்து ஒரே ஒரு எஸ்கேப் ஆகிட்டு போயிடான். போனதுக்கப்புறம் அபி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இல்லை வேறு ஆள் வேறு யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, அவரை நான் பார்த்தேன், நீங்கள் வந்து அதை கண்டுபிடிங்க, ராகவ் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்றிருக்காரு. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா இதை வந்து நான் வந்து விசாரிக்க முடியாது, இன்ஸ்பெக்டர் வரட்டும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்து தான் வந்து வந்து பிடிச்சிக்கோங்க, எதாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் பேசணும், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து விசாரிக்கணும், விசாரிக்காமல் அவரை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைன்னா அதை பண்ணது நான் தான் காரணம், என்னே உள்ளே வைங்க, அது வரைக்கும் நான் வந்து போராட்டம் பண்ணியே தருவேன், நான் வெளியில் உட்காந்து போராட்டம் பண்ணுவேன், நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கலாம், என்னை அரெஸ்ட் பண்ணணும், ராகவ் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இம்மா இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கம்மா, எந்த உண்மையாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் சொல்லுங்கள், கோர்ட்டில் வந்து எதுவுமே ப்ரூவ் பண்ணுங்கள், நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அபி அதெல்லாம் முடியாது முடியாது, நீங்கள் வந்து இதை விசாரிக்காமல் இதை வந்து நீங்கள் சரியாக கண்டுபிடிக்காமல் நான் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள், ராகவ் வெளியில் விடுங்க அப்படின்ற மாதிரி கையில் ஒரு போர்டை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து உட்காந்துறாங்க. வீட்டில் எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து
அபிட்ட வந்து ஏன் பி இப்பெல்லாம் உட்காந்துட்டு இது பண்ணுறேன், வீட்டுக்கு வா, எதாக இருந்தாலும் வீட்டில் வந்து பார்த்துக்கலாம், ராகு வந்து எப்படியும் வெளியில் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அபி கேட்கவே மாட்டேறாங்க, என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கள், ராகு மேலே எந்த தப்பு இல்லை, ராகு மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ ராகுவை பார்க்குறாங்க. அபி பார்க்கும்போது ராகு சொல்கிறாரு, என்னை எப்போ கூட நீ ஜெயிலர் ஜெயிலர்னு சொல்லலை, இப்போ வந்து ஜெயிலில் வந்து வச்சுட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, அதை பார்க்கத்தானே நீ வந்த அப்படின்ற மாதிரி ராகு சொல்கிறாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, இப்போ விளையாட்டுக்கு தான் உங்களை ஜெயிலர்னு சொல்லி உங்களை போய் ஜெயிலில் வைக்கணுன்ற ஆசையில இல்லை, ஏதோ நான் வந்து ஆவேசத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஆர்டர் தான். அதுக்கு அந்த ஆர்டரில் அவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க, எனக்கு தான் தெரியும். இதன் மூலயமா அவன் நல்லா சாதிச்சிட்டான்னா நல்ல பேர் எடுக்கலாம், அதனால தான் நான் ஆகஸ்ட்டுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுனால தான் சொன்னேன், தவிர உங்களை பழி வாங்கணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ராகவும் அப்படி பார்க்குறாரு. அடுத்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அபி வந்து போராடுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கொண்டு போகிறாங்க. ராகவ் எப்படி வந்து கண்டிப்பாக வந்து யார் திருட்டா அப்படி ஆப்பிட்டான் கண்டிப்பாக முரளிக்கு மேலேயும் பழி வரும், முரளியோடைய உண்மையான முகத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க எப்படி கொண்டுட்டு போகிறாங்கிறத பார்ப்போம். பிடிச்சிச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.